அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸ்ல நாம என்ன பார்க்க போறோம்னா, த டைம் டிபெண்டன்ஸ் கன்சிடர் வேவ் ஈக்வேஷன். ஸோ அதுதான் என்ன பார்க்க போறோம். நமக்கு ஆல்ரெடி டைம் இண்டிபெண்டன்ஸ் கன்சிடர் வேவ் ஈக்வேஷன் வந்து ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. ஒன்று வந்து த ஈக்வேஷன் தட் இஸ் நாட் இன்வால்விங் டைம் டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். இங்கே பார்த்தீங்கன்னா பொசிஷன் டெப், இதை ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னு சொன்னால் இட்ஸ் கைனெடிக் எனர்ஜி ஆப்ரேட்டர், அதாவது ஹச் கட் ஸ்கொயர் டிவைட் பை 2m டெல்டா ஸ்கொயர். அது என்னன்னா கைனெடிக் எனர்ஜி ஆப்ரேட்டர். விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ரேட்டர். நமக்கு என்னன்னா டோட்டல் எனர்ஜி இஸ் அ கான்ஸ்டன்ட் சொன்னோம். இப்போ என்னன்னா அந்த டோட்டல் எனர்ஜியும் ஒரு ஆப்ரேட்டராக கொண்டு வரணும், டிஃபரன்ஷியல் ஈக்வேஷனை இன்வால்வ் பண்ணணும்னா. ஸோ அது எதை ரெப்ரசன்ட் பண்ணால், இட்ஸ் அ டைம் டெரிவேட்டிவ் ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ இந்த டோட்டல் ஈக்வேஷன் என்னவோ மாறிடுனா இட்ஸ் அ டைம் டிபெண்டன்ஸ் கன்சிடர் வேவ் ஈக்வேஷன். நம்ம அந்த எனர்ஜி எப்படி கொண்டு வர்றது, அதை எனர்ஜி ஆப்ரேட்டரை எப்படி மாற்றது தான் இதில் பார்க்க போகிறோம். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான் த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த மேட்டர் வேவ் ஈக்வல் டு த சை நாட். சை நாட்னா என்ன சொன்னால் இட்ஸ் டிபெண்ட் ஆன் த த்ரீ கோஆர்டினேட்ஸ் சை எக்ஸ் ஒய் ஜி ஈக்வல் டு சம் ஆம்ப்ளிடியூட் டைம்ஸ் எக்ஸ்பென்ஷன் ஆஃப் மைனஸ் ஐ கே டைம் ஆர். அதை நம்ம என்னன்னு சொன்னால் சை நாட்னு வச்சுக்கிட்டோம், டைம்ஸ் எக்ஸ்பென்ஷியல் ஆஃப் மைனஸ் ஐ எம் ஐஆர் டி. நீங்கள் என்ன சொன்னால் டேக் ஆர் டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஒரே ஒரு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணோம், டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா தோ சை பை தோ டி இஸ் ஈக்வல் டு சை நாட். இது பொசிஷன் வேரியபிள் மட்டும்தான் இதில் உக்குள்ளாக இருக்கும், அதனால டைம் அது மேலே ஆப்ரேட் ஆகாது. இது மேலே டைம் ஆப்ரேட் ஆனால் உங்களுக்கு என்ன வேணும் மைனஸ் ஐ ஒமேகா. ஏன்னா எக்ஸ்பென்ஷியல் ஆப்ரேட்டர் ஆப்ரேட் ஆனால் இட் வில் பி எக்ஸ்பென்ஷியல், ஆர்குமெண்ட் மேலே ஆப்ரேட் ஆனால் இட் வில் பி மைனஸ் ஐ ஒமேகா டைம்ஸ் மைனஸ் எக்ஸ்பென்ஷியல் ஐ ஒமேகா டி. ஸோ இதுதான் இதனுடைய டைம் டெரிவேட்டிவ். இந்த சை நாட் எக்ஸ்பென்ஷியலாக மைனஸ் ஐ ஒமேகா டி சைனே சொல்லிடலாம். அப்படின்னா தோ சை பை தோ டி இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஐ ஒமேகா சை. ஏன்னா இந்த சை நாட் டைம் இப்போ மைனஸ் ஐ மட்டும் இட் வில் பி டோட்டல் சை. நமக்கு ஃப்ரீக்வன்சி என்னன்னு தெரியும், இட் இஸ் 2π நியூ, அதாவது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன் டெர்ம்ஸ் ஆஃப் லீனியர் ஃப்ரீக்வன்சி இட் வில் பி ஈக்வல் டு 2π த லீனியர் ஃப்ரீக்வன்சி டைம்ஸ் த டோட்டல் வேவ் ஃபங்க்ஷன் சை. நம்ம இப்போ என்ன செய்யலாம்னா இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம எனர்ஜியாக இங்கே வந்து என்ன செய்யணும் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன எனர்ஜி எடுத்துக்கலாம், த பிளாங்க் எனர்ஜி. ஏன்னா எனர்ஜி டைரெக்டாக ஃப்ரீக்வன்சி கூட ரிலேட் பண்ணுற ஒரே ஒரு எனர்ஜி, தட்ஸ் அ பிளாங்க் எனர்ஜி. ஸோ த பிளாங்க் எனர்ஜி ஈக்வல் டு ஹச் டைம் த பிளாங்க் கான்ஸ்டன்ட் டைம் த ஃப்ரீக்வன்சி. ஸோ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த மேட்டர் வேவ் இஸ் ஈக்வல் டு த எனர்ஜி டிவைட் பை த பிளாங்க் கான்ஸ்டன்ட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். So, dou psi by dou t, it will be equal to minus I, இங்கே என்ன சொல்லணும் 2π, the frequency என்ன சொல்லணும் E divided by H times psi. நான் என்ன சொல்லணும் இந்த நியூமரேட்டரில் 2π E இருக்கு, டினாமினேட்டர் H இருக்கு, ரெண்டுத்தையும் நான் எதாவது டிவைட் பண்ணேன்னா இதையும் 2π டிவைட் பண்ணேன், நியூமரேட்டரையும் 2π டிவைட் பண்ணேன். அப்படி பண்ணிங்கன்னா இந்த 2π நியூமரேட்டரில் கேன்சல் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ டைம்ஸ் இ மட்டும் வரும், டினாமினேட்டர் என்ன ஹச் பை 2π. அதை நம்ம ஆல்ரெடி என்ன சொன்னால் ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட், ரெடியூஸ்டு பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹச் கட் ஈக்குவல் டு ஹச் பை 2π. ஸோ அப்படின்னா இங்கே என்ன செய்யலாம்னா இங்கே ஹச் கட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஹச் கட் ஈக்குவல் டு சை. ரெண்டு பக்கமும் நான் என்ன செய்யறேன்னா ஐயால் மல்டிப்ளை பண்ணுங்க. சப்போஸ் இந்த பக்கம் ஐயால் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மல்டிப்ளை பண்ணால் இட் வில் பி இமேஜினரி டைம்ஸ் தோ சை பை தோ டி இஸ் ஈக்குவல் டு, இங்கே ஐயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐ டைம்ஸ் ஐ ஐ ஸ்கொயர், அப்படின்னா என்ன வரும் மைனஸ் ஐ ஸ்கொயர் இ டிவைட் பை ஹச் கட் சை. ரெண்டு பக்கமும் ஐயால் மல்டிப்ளை பண்ணிச்சு நமக்கு இந்த இமேஜினரி ஐ ஸ்கொயர் வேல்யூ என்னன்னு தெரியும்னா மைனஸ் ஒன்னு தெரியும், ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குதால இட் வில் பி ப்ளஸ். அப்படின்னா ஐ தோ சை பை தோ டி இஸ் ஈக்குவல் டு, இது ஃபுல்லாக ப்ளஸ்ஸாக மாறிடும், இ சை டிவைட் பை ஹச் கட். எனக்கு இங்கே இந்த ஈக்குவேஷன் டைம் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இசை மட்டும் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கு, யூ கேன் டேக் திஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஆனால் இசை மட்டும் ஒரு ஒன் சைடு வச்சிங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வச்சுங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த ஹச் கட் வந்துச்சுன்னா என்ன வேணா இட் வில் பி இன் மல்டிப்ளிகேஷன் ஐ ஹச் கட் தோ சை பை தோ டி.
now you can substitute. Now ESI, the energy is not a constant, it is an operator, it's a quantum mechanical energy operator. Equation number 1 la substitute paningina, so the equation 1 it will be turned into the kinetic energy operator h square by 2m delta square psi plus potential energy is equal to, energy is not a constant, it's an operator, it will be I h square dou by dou t times psi. So this equation is called time, you can take this equation number 2, this equation is called, it's a time dependent Schrödinger wave equation. And either the right hand side like it is involving the differential operators involving the time derivative, so it's called the time dependent Schrödinger wave equation. Thank you all.